வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வீட்லேயே எப்படி கருவாடு பண்ணுறது அப்படின்னு நம்ம காட்ட போகிறோம். கருவாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிது வீட்டில் பண்ணுறதுக்கு. நம்ம என்னைக்கு அதிகமாக நம்மளுக்கு குழம்புக்கோ ஃப்ரைக்கோ தேவையில்லாமல் அதிகமாக மீன் இருக்குன்னு நினைக்கிறோமோ, இல்லைனா சீப்பாக ஏதாவது மீன் நிறைய வாங்கியிருந்தோமோ, அப்போனா அது தேவைக்கு அதிகமாக இருக்கிற மீனை இது மாதிரி கருவாடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ நம்ம இதுலேருந்து ஏதோ ஃப்ரையோ இல்லை குழம்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படி நம்மளே வீட்டில் சுத்தமாக செய்யும் போது இது வந்து கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது தான். கடல் உணவு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மீன் கருவாடை நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் வந்து ட்ரிக்கே காய போடுறதுல தான் இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி காய போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக தரையில் காய போடும் போது என்னாகும்னா பூனையோ இல்லை காக்கவோ ஈஸியாக உட்காந்து எடுத்துரும். ஆனால் கொடியில் காய போடும் போது என்னாகும்னா அப்படி காக்காவாலையும் சரி பூனையாலையும் குதிச்சு எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். அது எப்படி காய போடுறது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீனோட குடல் பகுதியை ரிமூவ் பண்ணியிருக்கோம், வால் பகுதியை ரிமூவ் பண்ணல. வால் பகுதியே ரிமூவ் பண்ணலனா இதை வச்சு தான் நம்ம அதில் கெட்டி விட்டு தான் நம்ம காய விட போகிறோம். அதனால ரிமூவ் பண்ணல. ரெண்டு மூணு வாட்டி மீனை கழுவி எடுத்திருக்கோம். இதை வந்து மண்பானையில் போட்டு உப்பில் ஊற போடுறது நல்லது. ஸ்டீல் பாத்திரத்தோட உப்புல ஊற போடக்கூடாது. கல்லுப்பு போட போகிறோம். போட்டு ஒன் டே ஃபுல்லாக வந்து கல்லுப்பில் ஊறணும். இது மாதிரி எங்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கோ ஓப்பனிங் இருக்கிற இடத்துல கல்லுப்பு போட்டு விட்டுரும். மீனெல்லாம் ஒரு 18 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. நம்ம ஒரு 12 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் நம்மளோட டைம்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நாங்கள் ஒரு 18 hours வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மீன்லேருந்து வந்த தண்ணி வந்து இந்த ஓரத்தில் தெரியுது பாருங்கள். மீன்லேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த மீனை நம்ம வந்து எடுத்து காய போட போகிறோம். நாங்கள் எப்படி இதை வீட்லேயே செய்கிறது அப்படின்னு காட்டுறதுனால இது எப்படி வீட்லேயே காய போடலாம் அப்படின்னு நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கயிறு தேவை. நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். இந்த ஊற வச்சு மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை வந்து இந்த கயரில் கட்டி நம்ம கொடியில் தொங்க விடணும். இந்த ஒன்றுக்கு இது பண்ணால் அதை ரெண்டாவதுக்கு எடுத்துக்கோ. ஒரு பெரிய கயிறு எடுத்து சென்டரில் ஒரு நாட் போட்டு அதில் முதல் மீனை வந்து கட்ட போகிறோம். இது வந்து அட்ஜஸ்டபிள் நாட், இழுத்தா வந்து டைட் ஆகிடும். கொஞ்சம் நல்லா கேப் விடணும். ஏன்னா வந்து கேப் விடலைன்னா தொங்காது. தொங்க விடும்போது தான் காக்கா தான் வந்து சாப்பிட முடியாது. இது வந்து எங்கள் பாட்டி பண்ணுறது. இப்படி தான் எங்கள் பாட்டி வீட்டில் மீனை வந்து கருவாடு ஆக்குவாங்க. அப்போ அந்த காலத்தில் எங்கள் பாட்டி இதை வீட்டில் பண்ணிட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. எல்லாரும் ரொம்ப விரும்புவாங்க இது மாதிரி வீட்லேயே செஞ்ச கருவாடை. மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்மளுக்கு நிறைய எக்ஸஸாக மீன் இருக்கும் போது இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நிறைய நாள் உப்பில் ஊறினதுனால நிறைய நாள் வரும். இது வந்து கடையில் வாங்குற மாதிரி கிடையாது. வீட்டில் பண்ணும் போது நம்ம உப்பும் அந்த அளவுக்கு போட்டிருக்க மாட்டோம். ஹைஜீனிக்காக இருக்கும். தைரியமாக நம்ம சாப்பிடலாம். பல விஷயங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கே பல விஷயங்கள் தெரியாது. ஈவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கூட தெரியாது. இப்போ தான் எங்கள் அம்மா பண்ணுறதை பார்த்து தான் நானும் கற்றுக்கிறேன். அதே நேரத்தில் இதே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அதனால தான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டோட கொடி.
இப்போ இந்த கொடியில் வந்து மீனை வந்து நாங்கள் இப்போ கயிறில் கட்டியிருந்தோம்ல, நம்மளுக்கு என்ன வசதி, நம்மளுக்கு எந்த நாட் வசதியாக இருக்கோ அந்த அந்த நாட்டை போட்டுக்க வேண்டியதான். நாட்டை வந்து அந்த ஒரு கயிறில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு போடுங்க. ஏன்னா ஒருவேளை காக்காலாம் வந்து கயிறு மேலே உட்காந்துச்சுன்னா குனிஞ்சா கூட அதால் வந்து மீன் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். நல்ல கொடியிலேருந்து இது மாதிரி நல்ல ஒரு யூ ஷேப், டீப் யூ ஷேப்பில் தொங்குற மாதிரி இருக்கணும் மீன். அப்படி இல்லைனா காக்கா வந்து ஈஸியாக உக்காந்து சாப்பிட்டுடும், இல்லைனா கீழே வந்து தரையில் பூனை போகிறது வந்து எகிரி குதிச்சு எடுத்து சாப்பிட்டுடும். அப்படி தரையிலேருந்து ஜம்ப் பண்ணாலும் எட்டாத தூரத்தில் இருக்கணும். கொடியிலேருந்தும் கொஞ்சம் நல்லா இறக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு கயிறில் மீனை கட்டி இது மாதிரி தொங்க போட வேண்டியதான். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நேரம் ஆக ஆக கயிறு வந்து இந்த இடத்துல கயிறு கொடியில் வந்து கட்டியிருக்கோம், இது என்ன ஆகுனா இப்படி உள் பக்கமாக வந்துருச்சுன்னா இது இன்னும் டீப் யூ ஆகி கீழே தரையை தொட ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுனா இது மாதிரி இந்த நாட் இருக்கிற இடத்துல ஒரு கிளிப்பை போட்டு விட்டுறோம். துணி கிளிப் போட்டு விடும் போது என்ன ஆகுனா இந்த கயிறு வந்து மூவ் ஆகாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ என்னென்னா கயிறில் மீனை கட்டி விட்டுருக்கோம், கட்டி விட்டு கொடியில் வந்து தொங்க விட்டுருக்கோம். அந்த கயிறை வந்து கொடியில் கட்டி விட்டு அதை தொங்க விட்டுருக்கோம், நல்லா டீப் யூ ஷேப்பில் வந்து காய போட்டிருக்கோம். இனி இது வந்து நல்லா வெயிலில் காயணும், காய்ஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த வீடியோவை காட்டுங்க, பகிருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க.